Hi students, I am Bino. 12th month chapter 7 la example 7.4 question enna kuduthirukanga na a particle moves show that the distance moved is according to the law s of t is equal to a function kuduthitanga at what time the velocity and the acceleration are zero appdin solirukanga enna na indha mari or particle vandu indha way la vandu enagudna move aagikite pogudhu appo adoda velocity and acceleration zero ku varanum appo endha point la endha sorry endha timing la adu vandu enagum appadina adu vandu zero ve reach aagum appdin solleta andha timing adhaadi t vandu find out panna solirukanga okay va 7.4 அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி கியூ பை த்ரீ மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி நம்மளுக்கு வெலாசிட்டிக்கான ஃபார்மில் என்ன தெரியும் வெலாசிட்டினா என்னது வி ஆஃப் டியா அப்படி தான் என்ன அர்த்தம் டிஎஸ் பை டிடி டிஎஸ் பை டிடினா என்ன அர்த்தம் இந்த எஸ்ஸை டீயை வச்சு ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா 1/3 அப்படியே தான் இருக்கும் பை த்ரீ அப்படியே தான் இருக்கும் டி டி க்யூப்பை பண்ணோம்னா 3t ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்டை பண்ணோம்னா 2t கான்ஸ்டன்ட் பண்ணால் ஜீரோ இது ரெண்டு கேன்சல் ஆகி டி ஸ்கொயர் மைனஸ் டீன்னு கிடைக்கிது எது டிஎஸ் பை டிடி அதாவது வெலாசிட்டி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்ஸலரேஷன் ஸோ இப்போ இது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் டி அப்படின்னா என்னென்னா இதுக்கான ரெண்டு ஃபார்ம்லாம் இருக்குது ரெண்டுமே எழுதுகிறேன் டிவி பை டிடி அப்படின்னு சொல்லலாம் டி ஸ்கொயர்ட் எஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வியை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒன்று தான் எஸ்ஸை ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதும் ஒன்று தான் ஆக்சுவலி ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா விடி அப்படின்னா என்ன அர்த்தம் டிவி பை டிடி டிவி பை டிடினாலும் சாரி இது வி ஆஃப் டி இது வி ஆஃப் டினாலும் டிஎஸ் பை டிடினாலும் சேம் இப்போ இதை நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒன்று தான் இதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதும் ஒன்று தான் ரெண்டில் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறோம் ஓகே சரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் டி ஸ்கொயர்டை பண்ணோம்னா 2t 2t பண்ணோம்னா 2 ஏன்னா டீயை பண்ணும்போது 1 ஆகிடும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஏஆஃப்டி இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் எந்த பாயிண்டில் ஜீரோவாகும் எந்த பாயிண்டில் ஜீரோவாகும் அப்போ வி ஆஃப் டீயே நம்ம ஈக்குவேட் ஜீரோ அதே மாதிரி ஏஆஃப்டியே ஈக்குவேட் ஜீரோ பண்ணும்போது டி கிடச்சிரும் வி ஆஃப் டி நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்தது டி ஸ்கொயர் மைனஸ் டி இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே என்ன கிடச்சிது 2t மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது இதுலேருந்து டீயை காமனாக எடுத்துருவோம் டி மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ என்ன கிடைக்கும் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டி மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா டி இஸ் ஈக்குவல் டு 2 இதுங்க 2t இஸ் ஈக்குவல் டு 2னா டி இஸ் ஈக்குவல் டு 2 பை 2னா டி இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற இந்த பாயிண்டில் தான் என்ன இருக்குன்னா வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும் t இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இந்த பாயிண்டில் ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் அவங்க நம்மளுக்கு கேட்டிருந்தது ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன் தேங்க்யூ